யார் இந்த ஃபாப் டு பிளெசிஸ்? தென்னாப்பிரிக்காவின் பிரெட்டோரியா நகரில் 1984 ஆண்டு ஃபாப் டு பிளெசியின் 3வது வயதோடு அவரது பெற்றோர்கள் பிரிய அவர் தனது தாயின் வளர்ப்பில்தான் வளர்கிறார். தன் ஆரம்ப கல்வியை பிரெட்டோரியாவில் உள்ள ஆப்ரிகான்ஸ் பள்ளியில் படிக்கும் ஃபாப் அங்குதான் தன் வாழ்க்கையில் முக்கிய முடிவொன்றை எதிர்காலத்தில் எடுப்பதற்கு காரணமாக இருக்க போகும் ஒருவரோடு நட்பாகிறார். அவர் வேறு யாருமல்ல, எந்த நாட்டு கிரிக்கெட் ரசிகருக்கும் பிடிக்கும் ஏபி டிவிலியர்ஸ் தான். அவர் பள்ளி காலத்திலிருந்தே ஃபாப் விளையாட்டிற்கான நபராகத்தான் வளர்கிறார். ஒரே நேரத்தில் ரக்வி கிரிக்கெட் என இரண்டும் அவரது ஆரம்ப காலத்தில் இடம் பிடிக்கிறது. ஆனால் தன் 15வது வயதில் அவருக்கு கிரிக்கெட்டா ரக்வியா என்று முடிவெடுக்க வேண்டிய கட்டாய சூழல் உருவாக அப்பொழுதுதான் தன்னோடு கிரிக்கெட் ஆடும் தன் பள்ளி நண்பன் ஏபிடி வழியில் கிரிக்கெட் ஆடுவோம் என்று ரக்வியை துறக்கிறார். இவரது தந்தை தேசிய ரக்வி அணி வீரர். அதற்கு பிறகு கிரிக்கெட்டையே தன் வாழ்க்கைக்கான அடிப்படையாக எடுத்துக்கொண்டு உள்ளூர் கிளப் டைட்டன்ஸில் நுழைந்து முதல் ஆட்டத்தில் இரட்டை சதம், இரண்டாவது மூன்றாவது ஆட்டங்களில் தொடர்ந்து சதங்கள் என பிரமாதப்படுத்துகிறார். இந்த நிலையில்தான் அவரின் திறமை அறிந்து இங்கிலாந்தின் கவுண்டி கிளப்பான நாட்டிங்காம் ஷயரில் விளையாட கோல்டு பேக் வாய்ப்பு வருகிறது. அதாவது 10 ஆண்டுகளில் சம்பாதிப்பதை 3 ஆண்டுகளில் சம்பாதிக்கலாம். ஆனாலும் ஃபாப் மறுத்து விடுகிறார். இத்தனைக்கும் அவருக்கு தென்னாப்பிரிக்காவின் அதிகாரப்பூர்வ உள்நாட்டு அணியில் கூட அப்போது இடம் கிடைக்கவில்லை. அவரது அந்த மறுப்பிற்கான காரணம், வாய்ப்பு ஏற்றால் 3 வருடம் எந்த அணிகளுக்காகவும் தென்னாப்பிரிக்கா அணியில் வாய்ப்பு கிடைத்தாலும் கூட விளையாட முடியாது. தென்னாப்பிரிக்கா அணிக்காக கிரிக்கெட் விளையாடுவதுதான் ஃபாப்பின் முக்கிய நோக்கமாக இருக்க, ஆண்ட்ரூ ஸ்டீராஸ், கெவின் பீட்டர்சன் போன்றவர்கள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து வெளியேறி இங்கிலாந்திற்காக விளையாடியது முன் உதாரணமாக இருந்தாலும் ஃபாப் அந்த வழியில் போகவில்லை. ஒருபுறம் வயது 21 ஆகிறது, இன்னொரு புறம் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் போர்டின் உள்நாட்டு அணிகளிலும் பெரிய வாய்ப்பு இல்லை. இப்படியான சூழலில்தான் 2004 தென்னாப்பிரிக்க தேசிய அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பவுச்சருக்கு கொஞ்சம் காயம் ஏற்பட்டிருக்க தன் நண்பனான ஏபி டிவிலியர்ஸ்க்கு தேசிய அணியில் வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் காலிஸ் போன்ற மிடில் ஆர்டர் இருக்கும் அணியில் மிடில் ஆர்டரில் விளையாடும் ஃபாப்பிற்கு வாய்ப்பு என்பது குதிரை கொம்பு. அப்போது ஓபனராகவோ விக்கெட் கீப்பராகவோ இல்லை பவுலராகவோ கூட ஆகியிருக்கலாம் என்று ஃபாப் அப்போது நினைத்திருக்க கூடும். ஆண்டுகள் 3 அப்படியே உருளுகிறது. ஒரு புறத்தில் தன் நண்பன் ஏபிடி சர்வதேச கிரிக்கெட் தென்னாப்பிரிக்க அணிக்காக தொடர்ந்து விளையாடும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறார். ஆனால் இவருக்கோ உள்நாட்டு போட்டிகளில் எவ்வளவு சிறப்பாக விளையாடினாலும் தேசிய அணி தேர்வாளர்களின் பார்வையை தன் பக்கம் திருப்ப முடிவதில்லை. இதெல்லாம் சேர்ந்து ஃபாப்பை மெல்ல மெல்ல விரக்தி அறிக்க ஆரம்பிக்கிறது. ஒருபுறம் கிடைத்த பெரிய வாய்ப்பை நாட்டிற்காக உதறியதால் சில ஏளன பேச்சுக்கள் வேறு மனக்காயத்தை அதிகப்படுத்த ஆரம்பித்திருந்தது. ஆனால் பள்ளிகாலத்திலிருந்தே நண்பரான ஏபிடிக்கு இவரது திறமை நன்றாகவே தெரியும். அதனால் தொடர்ந்து ஃபாப்புக்கு நம்பிக்கை மொழிகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எது எப்படியோ என்றாலும் திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காமல் தன் நெருங்கிய நண்பன் அதே துறையில் வாய்ப்பை பெற்று சாதிக்கும் பொழுது வந்த நல்ல வாய்ப்பையும் நாட்டிற்காக உதறிவிட்டு ஊரார் அறிவுரைகள் மறைமுக ஏளன பேச்சுகளை தாண்டி ஒருத்தன் நிற்பதை விட அந்த சூழலை சந்திப்பது அவ்வளவு ரணமானது. ஆனால் ஃபாப் அதையும் சகித்து திறமையை மட்டுமே நம்பி கடக்கிறார். ஃபாப் சாதனையில் முக்கிய சாதனை இதுவென்றுதான் கூற வேண்டும். இந்த சூழலில் இளமை காலத்தில் இருந்த தற்போது இருக்கின்ற இளைய வயதினர்களுக்கு இதன் வழியை முழுமையாய் உணர முடியும். ஃபாப்பின் கிரிக்கெட் கெரியரில் முதல் முறையாய் ஒரு நல்ல விஷயம் நடந்தது என்றால் அது 2008 அப்பொழுது ஃபாப் வயது ஏறக்குறைய 25. இங்கிலாந்து கவுண்டி கிளப்பான லங்காசையர் நல்ல பணம் கொடுப்பதாய் ஒரு ஒப்பந்தத்தோடு வருகிறது. அதாவது ஃபாப் 6 மாதம் அவர்கள் கிளப்பிற்காகவும் 6 மாதம் உள்நாட்டு போட்டிகளுக்காகவும் ஆடிக்கொள்ளலாம் என்று அதில் சொல்லப்படுகிறது. உள்நாட்டில் ஆடினால்தான் தேர்வாளர்களை ஈர்க்க முடியும். அதற்கு ஒப்பந்தம் வழி செய்வதால் ஃபாப் மகிழ்ச்சியாய் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார். ஆனாலும் அந்த மகிழ்ச்சியாய் அமையவில்லை. அடுத்த 4 ஆண்டுகளிலும் தேசிய அணியின் கதவை ஃபாப் சிறப்பான பேட்டிங் மூலம் தட்டியதற்கு சிறு அசைவு கூட இல்லை. இத்தனை ஏமாற்றங்களையும் விரக்தியையும் தாங்கிக் கொண்டு இங்கிலாந்தில் லங்காசையருக்காகவும் தென்னாப்பிரிக்காவில் நார்த்தன்ஸ் தென்னாப்பிரிக்கா ஏ அணியிலும் விளையாடி வருகிறார். இந்த 4 ஆண்டுகளில் அவரது நண்பரான ஏபிடி தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக மாறியிருக்கிறார்.
இந்த 4 ஆண்டுகளிலும் வெளிநாட்டு உள்நாட்டு போட்டிகளில் ரன்களை தொடர்ந்து குவித்து வந்த அவருக்கு 2011 ஆம் ஆண்டுதான் இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் உள்நாட்டில் வாய்ப்பு வருகிறது. அந்த போட்டியில் 60 ரன்கள் எடுத்து தன்னை நிரூபித்திருந்தாலும் தொடர்ந்து பெரிய அளவில் அவருக்கு வாய்ப்பு இல்லை. அவர் கனவான டெஸ்ட் அணியில் இடம்பெறும் வாய்ப்பும் கிடைக்கவில்லை. 2011 ஜனவரி தென்னாப்பிரிக்கா அணியில் இடம் கிடைத்த அதே ஆண்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஃபாப் வாங்கப்படுகிறார். இதில் கிடைத்த வாய்ப்பை விட அவர் அடைந்த வேதனை தான் அதிகம். அவரை விட ஏபிடிக்கு தான் அந்த வேதனை அதிகம். அந்த ஆண்டு ஐபிஎல் சீசனின் ஒரு போட்டியில் கூட ஃபாப் விளையாட வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதைவிட ஃபாப்பையும் ஏபிடியையும் வேதனையடைய வைத்த ஒரு நிகழ்வு அந்த சீசனின் இறுதிப் போட்டியில் சென்னையும் பெங்களூரும் மோதிக்கொள்ளும் போது நடந்தது. தன் திறமையான பால்யகால நண்பன் ஃபாப் தண்ணீர் புட்டியையும் வாழைப்பழத்தையும் தன் அணி வீரருக்காக தூக்கி கொண்டு வரும்போது அதை பார்க்க அந்த சூழலை சந்திக்க முடியாமல் கலங்கி ஏபிடி வேறு பக்கமாய் திரும்பி கொண்டாராம். ஏபிடியால் தாங்கிக் கொள்ள முடியாத தன் துயரங்களை கூட ஃபாப் அமைதியாய் கடந்திருக்கிறார். அவரின் அத்தனை சகிப்பிற்கும் பின்னாலும் இருந்தது அவரின் திறமை மீதான அவரது நம்பிக்கை. இறுதியாய் அவர் யார் என்று இந்த உலகம் அறிவதற்கான ஒரு அறிவிப்பு 2012 இறுதியில் நவம்பரில் வருகிறது. ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தில் இருந்த தென்னாப்பிரிக்க டெஸ்ட் அணியில் இடம் கிடைத்த அறிவிப்பு அது. 3 போட்டிகள் கொண்ட அந்த டெஸ்ட் தொடரில் முதல் ஆட்டம் டிரா ஆகியிருக்க 2வது போட்டிக்கான ஆடு மணியில் ஃபாப்பிற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் அவருக்கான போட்டி அத்தனை சுலபமாய் ஆரம்பிக்கவில்லை. பேட்டை எடுத்துக்கொண்டு களத்திற்கு புறப்பட்டவரின் கால்கள் படியில் இடித்து காலணி கலன்று கொள்கிறது. பேட் திரும்பிக் கொள்கிறது. ஆஸ்திரேலிய ரசிகர்கள் எதிரணியின் அறிமுக வீரருக்கு தரும் வரவேற்பு அவ்வளவு மோசமானதாயிருக்கும். இந்த நிலையில் ஃபாப்பிற்கு இது வேறு. ஃபாப் அந்த கூட்டத்தின் முன் அமைதியாய் மண்டியிட்டு தன் காலணியின் கயிற்றை கட்டுகிறார். ரசிகர்களின் கேலி எல்லையை கடக்கிறது. ஃபாப்பிற்கு இதெல்லாம் பழக்கமாகி இருந்தாலும் அந்த நிகழ்வு சற்று பாதிக்க எழுந்து உறுதியோடு இப்பொழுது நடக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் அதற்கு முன்னால் ஆஸ்திரேலியா தன் முதல் இன்னிங்ஸில் கிளார்க்கின் இரட்டை சதம், வார்னர் மைக்கேல் ஹசியின் சதங்களோடு குவித்திருந்த ரன்கள் 550. இதை வெறும் 107.2 ஓவர்களில் ஒரு ஓவருக்கு 5.12 என்ற ரன் ரேட்டில் விழுத்திருந்தன. எதிரணியின் பவுலர் மட்டுமல்ல பேட்ஸ்மேன் வரை மனமுடியும் அசுரத்தனமான டெஸ்ட் பேட்டிங் தாக்குதல் இது. ஆனால் மனலறாத கேப்டன் ஸ்மித் சதமடிக்க 6வது வீரராய் அறிமுக போட்டியில் களமிறங்கிய ஃபாப் அரை சதமடித்து ஆட்டம் இழக்கிறார். தென்னாப்பிரிக்கா இறுதியில் 338 ரன்களை அடித்து 162 ரன்கள் பின்தங்குகிறது. அந்த இன்னிங்ஸில் ஏபிடி அடித்தது 1 ரன். அடுத்தது 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்த ஆஸ்திரேலியா 70 ஓவர்களில் 267 ரன்களை அடித்து டிக்ளேர் செய்ய தென்னாப்பிரிக்காவுக்கு இப்போது இலக்கு 430. 1 இலக்கை அடிக்க வேண்டும், இல்லை என்றால் தோற்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்டம் இது. ஏனென்றால் ஏறக்குறைய 1.75 நாளுக்கு ஆடியாக வேண்டும். 4ஆம் நாள் 5ஆம் நாள் ஆடுகளத்தில் இது சாத்தியமில்லை. ஆஸ்திரேலியா வென்றுவிட்டதாய் கிரிக்கெட் அறிந்தவர்கள் நினைத்திருந்த போட்டி இது. இதற்கு ஏற்றார் போலவே 45 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகள் காலி. காலிஸுக்கு சிறிய காயம் ஏற்பட்டிருக்க 5வது விக்கெட்டுக்கு தன் நெருங்கிய நண்பன் ஏபிடியுடன் ஆட வருகிறார் ஃபாப். புதியதோர் ஆட்ட சரித்திரம் உருவாக ஆரம்பிக்கிறது. ஃபாப் யாரென்று அந்த ஆட்டத்தின் ஒவ்வொரு ஓவர்கள் முடியும் போதும் அதுவரை ஃபாப்பை அறியாதவர்களுக்கு தெரிய வருகிறது. ஏபிடி புதியதோர் பரிணாமத்தில் தன் நண்பனுக்காகவே ஆடுவதைப் போல் 220 பந்துகளில் 33 ரன்களை அடித்து அவுட் ஆகிறார். ஏபிடியின் விக்கெட் என்பது அவ்வளவு சாதாரணமாய் கிடைக்கக்கூடிய ஒன்றில்லை என்று கிரிக்கெட் உலகம் அறிந்த நாளன்று. அடுத்து காலிஸ் 110 பந்துகளில் 46 ரன்கள் அடித்து அவுட் ஆகிறார். அடுத்து 28 பந்துகளை ஆடிஸ்டைன் ரன் இல்லாமல் அவுட் ஆகிறார். ரோரி 17 பந்துகள் ஆடி அவுட் ஆகிறார். மார்க்கெல் வந்து 12 பந்துகளை ஆட பரபரப்பான அந்த ஆட்டம் டிராவில் முடிகிறது. தென்னாப்பிரிக்கா 248 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழக்கிறது. ஒரு முனையில் ஃபாப் 446 நிமிடங்கள் களத்தில் நின்று 376 பந்துகளை சந்தித்து ஆட்டத்தை டிராவில் முடித்ததோடு அறிமுக போட்டியில் சதமும் அடித்து 110 ரன்களோடு களத்தில் கம்பீரமாய் நிற்கிறார். அதிரடியாய் ஆடி மனமுடிந்த ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்களை அதிதீத நிதானத்தில் ஆடி அலறவிட்ட ஃபாப் ஏபிடி ஜோடியை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். பெவிலியனில் இருந்து ஆட வந்த போது கேலி செய்த ரசிகர்கள் கூட்டம் ஆட்டத்தை டிராவில் முடித்து பெவிலியன் திரும்பும் போது எழுந்து நின்று கைதட்டி ஃபாப்புக்கு ஆரவாரம் செய்கிறது. யோசித்து பாருங்கள், எத்தனை மனத்துயரங்கள் விரக்திகளை தாண்டி வந்த ஃபாப்புக்கு இந்த நிமிடங்கள் எப்படி இருந்திருக்கும். தன் நண்பன் இறுதியாக தன்னை யார் என்று நிரூபித்து சாதித்து விட்டதையும் அதில் தானும் பங்கு பெற்றுக் கொண்டிருப்பதை உணர்ந்து பார்த்து கொண்டிருந்த ஏபிடிக்கு எப்படி இருந்திருக்கும். ஒவ்வொரு மனிதனும் உலக மேடை ஏறி நான் யார் தெரியுமா, இதுதான் நான் என்று சொல்லதானே எல்லா விதமான மனித ஓட்டங்களும் பாடுகளும். அவன் ஓட்டங்களுக்கும் பாடுகளுக்கும் இப்பொழுது ஒரு அர்த்தம் கிடைத்து விட்டது.
சென்னை அணியில் தன்னை ஏலத்தில் வாங்க முடியாத பொழுது ஃபாப் பேசி வெளியிட்டிருந்த காணொளியில் வெளிப்படும் மெல்லிய துயரம் ஆடிய அணியை இழந்துவிட்டும் என்பதற்கானது மட்டுமல்ல, ஒரு பெரிய அணியில் இடம்பெற வாய்ப்பு கிடைப்பதும் ஆடும் அணியில் வாய்ப்பு கிடைப்பதும் எவ்வளவு பெரிய கடினம் என்று உணர்ந்தவனின் தவறுவிட்ட வழியது. சாதித்த பின்னாலும் கூட சென்னை அணியில் 2018 சீசனில் ஆடுவதற்கு பெரிய வாய்ப்பில்லாமல் இருந்திருக்கிறார் ஃபாப். நான் தொடர்ந்து விளையாடுவதற்கு உள் உந்து சக்தியாக எந்த காரணங்களும் இல்லை என்று கூறி நேர்மையாய் ஓய்வு பெற்றாரே ஏபிடி. அதுபோல ஃபாப்பால் முடியாது. ஏனென்றால் ஃபாப் இன்னும் அவர் திருப்தி அடையும் அளவுக்கு விளையாடி முடிக்கவில்லை. ஃபாப்பை பொறுத்தவரை சர்வதேச தர ஆட்டங்களில் அவர் உடல் ஒத்துழைத்தால் 45 வயது வரை கூட விளையாடுவார். கிரிக்கெட்டில் அவர் அவ்வளவு மீதம் வைத்திருப்பதாய் உணர்கிறார். பல ஏமாற்றங்கள், அவமானங்கள், விரக்தியை கடந்து கிடைத்த ஒன்றை அடைந்த ஒருவன் எப்படி நேர்த்தியாய் பத்திரமாய் வைத்துக் கொள்வான் என்பதற்கு இந்த IPL தொடரில் பஞ்சாபுக்கு எதிரான போட்டியிலும் லக்னோவுக்கு எதிரான போட்டியிலும் ஃபாப் ஆடிய ஆட்டமே நல்ல உதாரணம்.